ஸோ இது இது ட்ரை பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணி யாருக்காவது டவுட் இருக்கா இல்லை அதோட கிளாரிஃபிகேஷன் ட்ரை பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுதுல? ஓகே சூப்பர். ஸோ இதுதான் பேராமீட்டரைசேஷன் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இல்லை மல்டிபிள், லைக் ஒன்ஸ் ஒன் மேலே போச்சுன்னா மல்டிபிள் எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கமா போட்டிங்கன்னா லைக் யூ கேன் பிரிங் இன் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிஃபோர் வி கோ டு கார்லேஷன், லைக் இதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த்ரெட் குரூப் மட்டும். ஸோ த்ரெட் குரூப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் த்ரெட் குரூப். ஸோ ஆக்சுவலாக நிறைய டைப்ஸ் ஆஃப் த்ரெட் குரூப் இருக்குது, பட் பேசிக்காக லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த பேசிக் த்ரெட் குரூப் மட்டும் இருக்கும். ஸோ இந்த த்ரெட் குரூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வில் கோ டு தி கார்லேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு சாரி அஞ்சு ஆக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக ரன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா, அதுக்கு வந்து கண்டினியூ இப்படி கொடுத்தோன்னா அந்த ஸ்கிரிப்டை கண்டினியூஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஈவன் யூ கெட் அன் எரர், ஸோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் நெக்ஸ்ட் த்ரெட் லூப் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அடுத்த த்ரெட்டுக்கு வந்து அது மூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ யூசர் ஒன் ரன் ஆகிட்டுருக்கு, நடுவில் எரர் வருது அப்படின்னா யூசர் டூக்கு வந்து அது மூவ் ஆயிரும். யூசர் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அகெயின் ஸ்டாப் த்ரெட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் த்ரெட் வந்து ஸ்டாப் ஆயிரும், அதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஸோ த்ரெட் அப்படின்றது யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதோட அது ஸ்டாப் ஆயிரும், அதுக்கப்புறம் எந்த ஐட்ரேஷன் ரன் ஆகாது. ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்தாலும் சரி, செவன்த் ஐட்ரேஷனில் வந்தாலும் சரி, எங்கே அந்த எரர் அதை ஃபேஸ் பண்ணதோ, சாம்பிள் எரர் வருதோ, உடனே அந்த ஐட்ரேஷனோட அந்த த்ரெட் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் டெஸ்ட் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் த்ரெட்டில் அந்த ஒரு டெஸ்ட் ரன் ஸ்டாப் ஆயிரும். இன்கேஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு யூசருக்கு எரர் வந்தால் கூட கம்ப்ளீட்டாக எல்லா த்ரெட்டும் ஸ்டாப் ஆகி கம்ப்ளீட் டெஸ்ட்டே வந்து ஸ்டாப் ஆயிரும். அண்ட் தென் ஸ்டாப் டெஸ்ட் நவ் அப்படின்றது நார்மலாக இப்போ இங்கே நம்ம டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த டெஸ்ட் வந்து என்ன ஆகுன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட், அதாவது கடைசி ட்ரான்சாக்ஷன் வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் ஆகும். பட் ஸ்டாப் டெஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இமீடியட்டாக எந்தெந்த யூசர் எந்தெந்த ட்ரான்சாக்ஷனில் இருக்காங்களோ அப்படி அப்படியே அந்தந்த யூசர் அங்கே எங்கேயோ டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து கண்டினியூ தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா ஒருவேளை எரர் வந்தால் கூட அடுத்து மூவ் ஆகுது. ஸோ தட் என்ன எரர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். இன்னொன்று என்ன, அந்த மாதிரி பண்ணால் தான் எல்லா ட்ரான்சாக்ஷனும் ஹிட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவுமே நம்ம வந்து நம்ம கண்டினியூ கொடுப்போம். அண்ட் தென் இங்கே ஒரு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஒன்று ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் எவ்வளோ ரன் பண்ண போகிறோம் நம்ம அந்த டெஸ்ட்டில் அப்படின்றது தான் இந்த நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் யூசர்ஸ். ஜாவாவில் பேசிக்காக நமக்கு தெரியும், ஜாவாவில் வந்து அவங்க வந்து த்ரெட்ஸ் அப்படின்னு தான் டிஃபைன் பண்ணுவாங்க ஃபார் எவ்ரி யூசர். ஸோ அதனால் இங்கே நம்ம கொடுக்குறது வந்து நம்பர் ஒன். ஸோ ஒரே ஒரு யூசர் தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன். ஸோ இன்கேஸ் இஃப் இட்ஸ் லைக் ஹண்ட்ரட்னா யூ கேன் கிவ் ஹண்ட்ரட். ஸோ ஹண்ட்ரட் யூசர்ஸ் ரன் பண்ணுவாங்க, தௌசண்ட்னா தௌசண்ட் யூசர்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ தௌசண்ட் டென் தௌசண்ட். அண்ட் தென் இந்த ரேம்ப் அப் பீரியட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒன் யூசர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு செகண்டில் ரேம்ப் அப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்கேஸ் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் யூசர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ரேம்ப் அப் செகண்ட் வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹண்ட்ரட் யூசர்ஸ் இருக்குது, நான் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு செகண்ட் ரேம்ப் அப் ஆவாங்க. அண்ட் தென் அட் தி எண்ட் ஆஃப் த ஹண்ட்ரட் செகண்ட் எல்லா ஹண்ட்ரட் யூசரும் ஸ்டெடி ஸ்டேட் வந்திருப்பாங்க, விச் மீன்ஸ் லைக் ஆல் த ஹண்ட்ரட் யூசர்ஸ் வில் பி ரன்னிங் இன் த ஸ்டெடி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ ரேம்ப் அப்ன்றது சம்திங் லைக் இட் டிவைட்ஸ் யுவர் நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் அட் இஸ் லோடிங் இன் டு த சிஸ்டம். ஸோ அதுதான் ரேம்ப் அப் பீரியட். அண்ட் தென் இந்த லூப் கவுண்ட்ன்றது நமக்கு தெரியும் ஐட்ரேஷன். ஸோ எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் நான் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த லூப் கவுண்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இன்ஃபைனைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலான்னா எப்போ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு சினாரியோ, ஒன்று நீங்கள் மேனுவலாக டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்ற சினாரியோலையும், இன்னொரு சினாரியோ வந்து நீங்கள் எந்த டைமில் இதோட லைஃப் டைம் ஸ்டாப் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நான் ஒரு 60 மினிட்ஸ் ரன் பண்ண போகிறேன், 60 செகண்ட்ஸ் இல்லை சார், 60 மினிட்ஸ்னா லைக் 360 செகண்ட்ஸ் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் இன்ஃபைனைட். ஸோ இந்த டைமில் என்ன ஆகுனா நீங்கள் வந்து ஐட்ரேஷன்ஸை டிஃபைன் பண்ண மாட்டீங்க, ஆனால் அந்த ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேக் டு பேக் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஐட்ரேஷன் ரன் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஆக்சுவலாக ஒர்க் லோட் மாடலிங் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு சில சமயம் வந்து ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் கூட போகும், ரெஸ்பான்ஸ் டைம்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் ஹைட்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி டியூரேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒன் ஹவருக்கும் அந்த டெஸ்ட் ரன் ஆகும், இன்டெஃபினட் ஆஃப் இன்ஃபினிட் ஹைட்ரேஷன். ஸோ எவ்வளோ ஹைட்ரேஷன்ஸ்னாலும் அதை எடுத்துக்கிறோம், பட் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒன் ஹவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகி வெளில வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பெசிஃபை த்ரெட் லைஃப் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணுறது.
ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சேம் யூசர் அண்ட் ஈச் ஐட்ரேஷன். ஸோ சேம் யூசர் அண்ட் ஈச் ஐட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நான் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிஸ்டம் நான் லாகின் பண்ணுறேன், இதில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இதில் இருக்கிற அந்த இமேஜஸ், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் சிஎஸ்எஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வர்லேருந்து என்னோடய லோக்கல் கேஷ், என்னோடய டெம்ப் ஃபைல் நம்ம பார்த்துருப்போம், டெம்ப் ஃபோல்டர் டெம்ப் ஃபைல் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து லோட் ஆகும். ஸோ லோக்கல் கேஷ்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ லோக்கல் கேஷில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ செகண்ட் டைம் நான் லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த சிஎஸ்எஸோ ஜிஎஸ் ஃபைலோ இந்த இமேஜஸ் ஃபைலோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வருக்கு சர்வர்லேருந்து கால் பண்ணாது, ரேதர் நம்ம லோக்கல் கேஷ், அதாவது லோக்கல் மிஷினில் இருக்க கேஷ்லேருந்து தான் அது எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில யூசர் வந்து என்ன, ஒரு சில பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இல்லை எனக்கு வந்து எவ்ரி டைம் வந்து புது யூசராக தான் இருக்கணும், எவ்ரி டைம் வந்து கிளியர் கேஷ் வந்து கிளியர் பண்ணி தான் ரன் பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் வந்து யூ கேன் அன்செக் திஸ். ஸோ எவ்ரி டைம் வந்து தெர் வில் பி டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் அண்ட் ஈச் ஐட்ரேஷன். ஆனால் இல்லை எனக்கு வந்து எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்து கேஷில் இருந்து தான் ரன் ஆகணும், இல்லை டைனமிக் டேட்டா மட்டும் எனக்கு சர்வர்லேருந்து வந்தால் போதும், மற்ற ஸ்டாட்டிக் டேட்டா எல்லாமே எனக்கு கேஷ்லேருந்து வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக சேம் யூசர் ஆன் ஈச் ஐட்ரேஷன் அப்படி தான் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சேம் யூசர் ஆன் ஈச் ஐட்ரேஷன் வந்து எதாவது டீல் பண்ணுது அப்படின்னா, மோஸ்ட்லி கேஷும் பர்ஃபார்மன்ஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த சேம் யூசர் ஆன் ஈச் ஐட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிலே த்ரெட் கிரியேஷன் அண்டில் நீடட். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் யூ கேன் டிலே யுவர் த்ரெட் கிரியேஷன், அதாவது யூசர் கிரியேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் நீ டிலே பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இதை இதை யூஸ் பண்ணவங்க கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் யூ யூஸிங் இட். ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் கேஷை டீல் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், சேம் யூசர் அண்ட் ஈச் ஐட்ரேஷன். நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்அப் டிலேன்றது நீங்கள் உங்கள் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில நிமிஷம் வந்து டெஸ்ட்டு வந்து அதாவது டெஸ்ட்டு இனிஷியேட் ஆயிரும், ஆனால் எந்த யூசரும் எந்த த்ரெட்டோ வந்து அவங்க எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டார்ட்அப் டிலே. இது எதுக்கு, இது எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மானிட்டரிங் பண்ணுறீங்க, சிபியூ மெமரி மானிட்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிபியூ மானிட்டர் மெமரி வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா, அந்த மாதிரியான சினாரியோஸில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நமக்கு எவ்வளோ நேரம் வந்து சாரி எவ்வளோ சிபியூ மெமரி வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்குது, அப்புறம் டியூரிங் லோடு எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஆஃப்டர் லோடு எவ்வளோ, ஆஃப்டர் லோடு எவ்வளோ இருக்குன்றதை உங்களால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த ஸ்டார்ட்அப் டிலே அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த த்ரெட் குரூப். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு த்ரெட் குரூப் தான். ஸோ இதை தாண்டி நிறைய த்ரெட் குரூப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த த்ரெட் குரூப்பில் இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இதுக்கு, எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் க்வெஸ்சன்ஸ்? இல்லை, எல்லாம் கிளியராக இருக்கா? எது டவுட்ஸ் இல்லையா? ஓகே சார். ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே. ஓகே, சூப்பர். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருந்தோம், நம்ம வந்து இங்கே கேட்டகரியை வந்து பேராமீட்டரைஸ் பண்ணியிருந்தோம். லைக் அகெயின் லக்ஷ்மணும் இந்த க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்ஷன் அதாவது டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் டேட்டா இருக்கும், பட் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் டேட்டா இல்லை, நான் எப்படி அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐட்டம்ஸ் வந்து நான் கேட்டகரி வந்து கொண்டு வந்துட்டேன், ஆனால் நான் கேட்டகரியை கொண்டு வந்தால் கூட எனக்கு அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிளிக் ஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஆனால் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃபிஷ் டாக்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் என்னோடய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபிஷ் தான் காமிக்குது, கரெக்டாக? ஸோ இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்லையுமே போய் நம்ம அதை மாற்றணும். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ப்ராடக்டில் இந்த ஐட்டம் ஏற்கனவே இங்கே இருக்குது. ஸோ இந்த ஐட்டமை வந்து நான் இப்போ ஃபிஷ்ஷாக இருந்தால் FISW இஸ் ஃபைன், ஆனால் இதுவே டாகாக இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே இருக்க ஃபிஷ்ஷில் போய் இந்த கேட், அதாவது இந்த ரெக்வஸ்ட்டோட ரெஸ்பான்ஸ்லேருந்து வர்ற வேல்யூ எடுத்து நம்ம இந்த ரெக்வஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரெக்வஸ்ட்டில் தான் அந்த வேல்யூ வருது. ஓகேவா? ஸோ எப்படின்னா, லைக் கிளிக் ஃபிஷ் ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இந்த இங்கே ஓப்பன் பண்ணணும்னா கிளிக் ஃபிஷ்ஷில் தான் இந்த வேல்யூ வருது. ஓகேவா? ஸோ அதே இது நம்ம இந்த எக்ஸாம்பிள் போகலாம், இந்த இங்கே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கிளிக் ஃபிஷ்ஷில் போய்
ஆடில் கான்ஃபிக் எலமெண்ட்டில் சாரி போஸ்ட் ப்ராசஸரில் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த வேல்யூ என்னது, ப்ராடக்ட் ஐடி. ஓகேவா, ஸோ பேக் ஹியர் ப்ராடக்ட், அதாவது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கேருந்து அந்த வேல்யூ எடுக்கணும், மெயின் சாம்பிள் சப் சாம்பிள்லேருந்து எடுக்கணுமா, இல்லை மெயின் சாம்பிளில் மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை சப் சாம்பிள்லேருந்து, சப் சாம்பிள்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு சில ரெக்வஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இங்கேயும் பார்த்தலாம் ரெண்டு இருக்குல்ல. ஸோ இது மெயின் சாம்பிள்னா இது ரெண்டும் சப் சாம்பிள்ஸ். ஸோ இப்போ நான் மெயின் சாம்பிளில் பார்க்கணுமா சப் சாம்பிளில் பார்க்கணுமா அப்படின்ற போது நான் என்ன பண்ணுவேன்னா மெயின் அண்ட் சப் சாம்பிள் எது இருந்தாலும் கம்ப்ளீட் ஃபுல் ஸ்கோப் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இது பாடியிலேருந்து எடுக்கணுமா, இல்லை பாடி எஸ்கேப்டா, இல்லை பாடி இஸ் எ டாக்குமெண்ட்டா, ரெஸ்பான்ஸ் ஹெட்டரா, ரெக்வஸ்ட் ஹெட்டரா. ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ இந்த வியூ ரிசல்ட்ஸ் ட்ரீ வந்துட்டு இப்போ நான் இங்கே எங்கே இருக்குன்னா ரெஸ்பான்ஸ் பாடியில் தான் நான் எடுத்திருக்கேன், கரெக்டாக. ஸோ இது ரெக்வஸ்ட்டில் கிடையாது, ரெஸ்பான்ஸ் டேட்டில் போய் ரெஸ்பான்ஸ் பாடி. ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் பாடி நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கிரியேட் வேரியபிள் வந்து என்ன வேரியபிள் நம்ம வேணும்னா ப்ராடக்ட் ஐடி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஐடி, அதுக்கப்புறம் இந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண போகிற வேல்யூக்கும் முன்னாடியும் பின்னாடியும், அதாவது சாரி லெஃப்ட் பவுண்ட்ரி அண்ட் ரைட் பவுண்ட்ரியை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்க வேல்யூ தான் நமக்கு எடுக்க முடியும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகெயின் ரிசல்ட்ஸ் ட்ரீ போகலாம், இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் டெஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் டெஸ்டர் போயிட்டு மறுபடியும் அந்த வேல்யூக்கு போகலாம். ஸோ நமக்கு ஃபிஷ் டாக்ஸு இதுக்கு கீழே இந்த வேல்யூ இருக்கா. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ராடக்ட் ஐடி அதிலிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனில் நான் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன வருதுன்னா இந்த வேல்யூ ஒரு டைம் இருக்குது அப்படின்னு வருதா, புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூவை டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டூக்கு ஈக்குவல் டூக்கும் இந்த கொட்டேஷனுக்கும் ப்ராக்கெட்டுக்கு நடுவில் என்ன வேல்யூ இருந்தாலும் எடு அப்படின்னு சொல்ல போகிறேன். விச் இஸ் டாட் கொடுத்துட்டு இப்போ நான் டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இட் கேன் பி எனி திங். ஸோ இது ஒன்னாக இருக்கலாம், டூவாக இருக்கலாம், டிஎல் ஒன்னாக இருக்கலாம், ஆர்டி ஒன்றாக இருக்கலாம், ஆர்டி டூவாக இருக்கலாம், சிடபிள்யூடி ஒன்னாக சிடபிள்யூ ஒன்றாக இருக்கலாம். ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன், உங்களுக்கு இது புரியுதா? இந்த பாயிண்ட் நான் ஏன் இந்த வேல்யூ இந்த வேரியபிள் போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? சார் இந்த ஒரு இந்த விண்டோ கொஞ்சம் திரும்பி ஓப்பன் பண்ணி காமிக்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நோட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் டெஸ்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டெஸ்டர் அதாவது ஃபர்ஸ்ட் நான் டெக்ஸ்டில் இருந்தேன், டிஃபால்ட்டாக டெக்ஸ்டில் தான் இருக்கும். ஆமாம் சார், இதுக்கு முன்னாடி இந்த இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம், இந்த விண்டோக்கு வந்திருக்கோம்ல, இப்போ நம்ம இது ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் இருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த கிளிக் ஃபிஷ் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிக் ஃபிஷில் தான் இது நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது நான் இது மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நான் HTML இருக்கேன், ரெஸ்பான்ஸ் டேட்டா வரேன், ரெஸ்பான்ஸ் பாடி வரேன். ஸோ இப்போ ஃபிஷ்ஷாக இருந்தால் ஃபிஷ்ஷோட டேட்டா டிஃபால்ட்டாக வந்துடுது, ஆனால் இப்போ நான் இருக்கிறது வந்து டாகோட பேஜில் இருக்கேன். இது நான் வந்து ப்ரீவியஸ் பேஜ்லேயே வந்து கார்ல பேரமீட்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே எனக்கு டாக் தான் வரும் இதில். ஆனால் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் ஃபிஷ்ன்னு இருக்கானா எனக்கு வர்ற ஐட்டம் டாகாக தான் இருக்குது. இப்போ அடுத்த ஐட்டமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிஷ் தான் வருது, கரெக்டாக? ஆமாம், ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் ஐட்டமே எனக்கு டாக் இருக்குது, ஆனால் நான் அந்த டாகை ரீப்ளேஸ் பண்ணல அடுத்த பேஜில், அதனால் எனக்கு ஃபிஷ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே இங்கே காமிக்கிறேன் பாருங்க. இப்போது ஃபிஷ் இருக்குது, ஆனால் நான் டாக் கிளிக் பண்ணாலும் எனக்கு இது தான் வருதுன்னா நான் மறுபடியும் உள்ளே கொடுத்தாலும் எனக்கு ஃபிஷ்ஷோட ஐட்டம்ஸ் தான் வரும், டாகோட ஐட்டமே வராது. ஆமாம். ஸோ இப்போ நான் டாகோட ஐட்டம் எடுக்கணும்னா என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நான் பேஜில் வந்து டாக்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு உள்ளே இருக்க அந்த ஐட்டம் வந்து நான் சர்வர்லேருந்து எடுக்கணும், இல்லைனா ரேண்டமாக எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸ் அதுதான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே லெட் மீ கோ டு திஸ் ஒன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ட்ராக்டர் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறேன், என்னென்ன ஐட்டம்லாம் டாகுக்கா டாகில் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஆமாம், அதாவது அந்த டாக் ரிக்வஸ்ட்டில் என்ன என்னென்னலாம் இருக்குது. இந்த பார்த்தீங்க இப்போ இந்த K9BD01 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே இருக்கா? ஆமாம். ஸோ இது எல்லாமே டாகோட ஐட்டம்ஸ் தான், இது எல்லாமே டாக்ஸோட வெரைட்டிஸ். ஸோ இப்போ இதை நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஓகேவா,
நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட்டு கொடுத்தேன்னா, இந்த இப்போ நான் பேஸ்ட் பண்ண இந்த ஐட்டம் இருக்குல்ல, இது இந்த ரெஸ்பான்ஸில் எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரு தடவை வந்திருக்கு, கரெக்டாக? ஆமாம். இந்த இந்த வேல்யூ இந்த ரெஸ்பான்ஸில் எத்தனை தடவை வந்திருக்குன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து டைனமிக்காக மாற்ற போகிறேன். அதாவது இது கேனைனா மட்டும் கிடையாது, என்ன வேல்யூவாக இருந்தாலும் இதை நான் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது என்னென்னா, டைனமிக்காக ஒரு நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா டைனமிக்காக அந்த வேல்யூ வந்து அது எடுக்கிறோம், அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுறேன், டாட்டு ஸ்டாரு குவெஸ்டின் மார்க். அதாவது இது என்ன அர்த்தம், டாட் ஸ்டார் குவெஸ்டின் மார்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டுக்கும் இந்த டபுள் கோட்டு இந்த ஆரோ மார்க்குக்கு நடுவில் என்ன வேல்யூ இருந்தாலும் நீ அதை எடு அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் இந்த எக்ஸ்பிரஷனோட அர்த்தம், ஓகேங்களா? இது புரியுதா? எஸ் சார். ஈக்குவல் டு அப்புறம் ஓபன் பிராக்கெட், ஓபன் பிராக்கெட், டாட், ஸ்டார், குவெஸ்டின் மார்க், குவெஸ்டின் மார்க், அதுக்கப்புறமா க்ளோஸ் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோட ரைட் பவுண்டரி வந்துடும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து லெஃப்ட் பவுண்டரின்னு சொல்லுவோம், இது லெஃப்ட் பவுண்டரி, இது ரைட் பவுண்டரி. ஸோ இந்த லெஃப்ட் பவுண்டரி ரைட் பவுண்டரி நடுவில் என்ன வேல்யூ வந்தாலும் அதை எடுத்துக்கிறோம். ஸோ இது ப்ராடக்ட் ஐடி மட்டும் கிடையாது, இது என்ன வேல்யூனாலும் எடுக்கும். இப்போ நான் வேற ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த டிடி ஸ்லாஷ் டிடியை நான் போடுறேன். இப்போ வந்து டிடி, டிடி வந்து ரைட் பவுண்ட்ரி, ஓகேங்களா? இப்போ மறுபடியும் க்ளோஸ் டிடி, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு உள்ளே வந்து நான் என்ன பண்ணேன்னா, டாட்டு ஸ்டாரு குவெஸ்டின் மார்க் போட்டுட்டு நான் இப்போ டெஸ்ட் பண்ணேன்னா, ஓகே டாட் போடலாம், சாரி, டாட்டு ஸ்டார் குவெஸ்டின் மார்க் போட்டு டெஸ்ட் பண்ணேன்னா, இங்கே பாருங்கள் 12 கவுண்ட் இருக்குது. இங்கே தெரியுது உங்களுக்கு இந்த டேகுக்கு நல்ல, அதாவது பெரும்பாலும் இதை டேக்காகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வேல்யூவாகவும் யூஸ் பண்ணலாம், டேக்காக தான் யூஸ் பண்ணுவோம் வச்சு கிடையாது. இங்கே நான் நார்மலாக டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்தேன் நான். ஸோ இந்த டிடிக்கும் இந்த க்ளோஸ் டிடிக்கு நடுவில் 12 காம்பினேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? பட் நமக்கு தேவை வந்து இந்த வேல்யூ தான், ஏன்னா இந்த வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் அடுத்த எக்ஸ்பிரஷனில் பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? அதனால தான் நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணேன், ஓகேவா? இப்போ புரியுதா? இல்லை இது ஆக்சுவலாக கொஞ்சம் புரிய டைம் எடுக்கும், பட் ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ சொல்லுங்கள், இல்லை புரியுதா நான் சொல்கிறது? ஓகே ஓகே, இப்போ புரியுது. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் ஐடியை எடுத்துட்டேன். இப்போது இந்த ப்ராடக்ட் ஐடியை நம்ம காப்பி பண்ணுறேன்னா, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒர்க் ஆகுது, 6 ஐட்டம் எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ட்ராக்டருக்கு வரேன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படியே பேஸ் பண்ணுறேன். பேஸ் பண்ணிவிட்டு இது இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா, எனக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ஐட்டம் தான் வேணுமா, இல்லை ரேண்டமாக எந்த ஐட்டம்னாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஐட்டம் என்னது, K9BD01 தான். இந்த ஐட்டம் மட்டும் தான் நான் ஓடவே எடுக்கணுமா, இல்லை நான் வந்து ரேண்டமாக எனக்கு எடுத்துக்கோ, எனக்கு K9PO பூடல் கூட எடுத்துக்கோ, இல்லை டால்மேஷன் எடுத்துக்கோ, இல்லை கோல்டன் ரிட்ரீவர் கூட எடுத்துக்கோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், கரெக்டாக? நம்ம லிமிட் பண்ண முடியாது, லிமிட் பண்ணவும் வேணாம், கரெக்டாக? ஏன்னா எந்த ஐட்டமும் எடுத்துக்கோ, ஏன் நீ ஃபஸ்ட் ஐட்டம் கூட ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லலாம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து டெம்ப்ளேட் வந்து அதே போட்டுருங்க. ஓகே சார், இந்த இந்த பாயிண்ட் தான் சார் அன்னைக்கு அந்த கிளைண்ட் கேட்டது, இந்த பாயிண்ட் தான். ஓ ஓகே ஓகே, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தாங்க. நீங்கள் ஒன்று வேணும்னா ஒன்றுன்னு போட போகிறீங்க, 2 போட போகிறீங்க, எதுவுமே இல்லை ரேண்டம்னா 0, அவ்வளோதான் முடிஞ்சு, ஓகேங்களா? டீஃபால்ட் வேல்யூ வந்து, ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வேல்யூ வந்து ஒர்க் ஆகலை, டீஃபால்ட்டாக இருக்குன்னா நோ வேல்யூன்னு கொடுத்துட்டு விட்டுருங்க, ஓகேவா? ஸோ இது என்னன்னா, அந்த இடத்துல வேல்யூ வரலன்னா நோ வேல்யூன்னு வரும், இல்லைனா நல் அப்படின்னு வரும், இல்லைனா பை டிஃபால்ட் யூஸ் டிஃபால்ட் எம்டி வேல்யூ கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தப்பாக இருக்குது, சரியாக ஒர்க் ஆகலைனா அது நம்ம காமிக்கும், இது நம்ம பார்ப்போம் இப்போ, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ எடுத்துட்டோம். இப்போது இந்த ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட்லேருந்து எடுத்துட்டோம். இப்போது சிஎஸ்வி என்ன பண்ணோம், அதே ரெக்வஸ்ட்டில் வேல்யூ கொடுத்துட்டு அதே ரெக்வஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணோமா? ஆனால் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட்டில் வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணி அடுத்த ரெக்வஸ்ட்டில் தான் பேஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, ஒரே நிமிஷம், ஓகே இங்கே இருக்குது கேட்டகரி எங்கே இருக்குது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட்டில் கொடுத்துட்டோம், இப்போ இங்கே அதை நம்ம பேஸ்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அகெயின் அதே தான், டாலர் ப்ராக்கெட்டு, அதுதான் நினைக்கிறேன், எஸ், ப்ராடக்ட் ஐடி, ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, ஸ்டார்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஃபஸ்ட் ஐட்டம் முடிஞ்சு, செகண்டில் டாக்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் எஸ்டிபிள் மாற்றிடும், ரெஸ்பான்ஸ் டேட்டா, ஓகே டாக்ஸ் இருக்குது. இப்போ ப்ராடக்டில் போனோம்னா, ஓகே, ஸோ இதில் எதுவும் எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகலை,
இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. நான் இங்கே பேஸ்ட் ஆகலாம். ஓகே, ஓகே, இதுதான் வந்திருக்கு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம மறுபடியும் போகலாம். ஒன் ஓகே, நம்ம ஒன் கொடுத்துருந்தேன் எக்ஸாம்பிள். ஓகே, இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ K9CW. ஸோ லெட் மீ கோ டு தி ரெஸ்பான்ஸ் டேட்டா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பேஜில் நம்ம டாக்ஸ் கொடுத்ததுனால இதெல்லாம் வந்திருக்கா. இப்போ இதிலிருந்து இது வந்து இந்த லாஸ்ட் ஐட்டம் எடுத்துருச்சு. எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்க ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கு. கரெக்டா, இப்போ புரியுதா? எஸ் சார், புரியுது. ஓகேவா? ஓகே, இப்போ இதே தான் நீங்களும் உங்களோட கிளையண்ட் சைடு நீங்க சொல்லணும். என்ன? ஆமா, இல்ல அதான் சார், எனக்கு கேட்டதே தான். என்ன கேட்டாங்கன்னா, இப்போ ரேண்டமா சூஸ் பண்ணும், நீங்க வந்து ஸ்டாட்டிக்கா சிஎஸ்சில பாஸ் பண்ணிருக்கீங்க, அப்படி பாஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி கிடைக்கிற ரெஸ்பான்ஸ்ல இருந்து ரேண்டமா அதை அனுப்பி செக் பண்ணும். அதான் நீங்க இப்போ சொன்னதுதான், அந்த அதான் கேட்டாங்க. ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓவராலா நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த கார்லேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பிளஸ் நம்ம வந்து எனக்கு வேற ஐட்டம் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா வேற ஐட்டம் எனக்கு செலக்ட் பண்ணி காமிங்க. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் பண்ற? இப்ப நீங்க பண்ண அதே விஷயம் தான் சார் நான். ஆமா ஆமா, அதே அதே ட்ரை பண்ணுங்க, அதே ட்ரை பண்ணுங்க. சார், ஓகே சார், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இதா இது இல்லையா? இது வந்து போஸ்ட் ப்ராசஸில் வரும். போஸ்ட் போஸ்ட்ல இல்லை, போஸ்ட் போஸ்ட். ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கரெக்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்றது சொல்லுங்கள், தென் நீங்கள் ஸ்டெப்ஸ் பண்ணுங்க. சரிண்ணா சார, இப்போ நீங்கள் அந்த ஃபிஷ் கொடுத்தீங்கன்னா ஃபிஷ்க்கான ஃபிஷ்லேருந்து அவங்க கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதுக்கு ஓரியண்டான இருக்க டேட்டாஸ்லாம் காமிக்க போகிறோம். ஓகே, ப்ராடக்ட்ல. ஓகே ஓகே, இங்கே ப்ராடக்ட்ல பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு வந்து நீங்கள் ஃபிஷ் கொடுக்காதீங்க, எனக்கு ரெப்டைல்ஸ் கொடுங்க. ரெப்டைல்ஸ் கொடுத்துட்டு ரெப்டைல்ஸோட ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை ரீப்ளேஸ் பண்ணி ரெப்டைல்ஸ் போடணும் பேராமீட்டரில். அண்ட் தென் ஓகே, இங்கே ஓகே, ஸோ இங்கே வந்து ரேண்டமாக கொடுத்துருவோம். ஓ, கேட்டகரி தான் இருக்குது. ஓகே ஃபைன் ஃபைன், ஓகே. ஃபஸ்ட்டு அங்கே ஓகே. இது ரெஸ்பான்ஸில் தேடாது, ரெக்வஸ்ட்டில் தான் தேடும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே சர்ச் பண்ணுங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ப்ராடக்ட் ஐடி எடுக்க, ப்ராடக்ட் ஐடி எடுக்க போகிறீங்க. ஓகே, சும்மா
ஃபஸ்ட் நீங்கள் வந்து HTML மாற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ ரெஸ்பான்ஸ் டேட்டா போங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பேஜாக ஹெட்டாகவே இருக்கீங்க. ஸோ நீ பின்னாடி போகணும், பின்னாடி போகணும், இன்னும் மேலே போகணும். இதான் ஓகே, இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து மாற்ற, ஆக்சுவலாக இதுக்கும் இந்த பேஜில் தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. கரெக்ட், இந்த பேஜ் தான். Dogs. Okay. சோ இங்கான அந்த டாலர் 1 டாலர் 1 ஆமா டாலர் 1 ன்றது நீங்க எந்த குரூப்பை கேப்சர் பண்ண போறீங்க அப்படிங்கறது அர்த்தம். கேப்சர் கேப்சரிங் குரூப்னா இப்ப நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கும் ஐடிக்கும் நடுவுல இருக்கல அது எந்த குரூப் அப்படின்றது தான் டாலர் 1. சோ இதுக்கும் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸுக்கும் வித்தியாசம் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. சோ எத்தனாவது ஐட்டம் ரேண்டம்ன்றத நீங்க அடுத்ததுல தான் டிசைட் பண்ண போறீங்க. ரேண்டம் தி 0 பார்த்தனா ரேண்டமா இதுன எடுத்துக்கோ. கரெக்ட். சி ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா இந்த பர்టిక్యులர் எக்ஸாம்பிளுக்கு 0 வொர்க் அவுட் ஆகும். ஆனா இதுவே வந்து செஷன் ஐடி மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று தான் வரும். ஏன்னா நம்பர் ஒன்றுன்றதான் செஷன் ஐடி வேல்யூ வரும். கரெக்ட். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒன் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட் வேல்யூஸ் மட்டும் எடுத்து அதை கொடுத்துருவோம். கரெக்ட். நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா 2, 3-னா 3. இப்போ மேக்ஸிமம் 5 நம்பர் தான் இருக்குது ரேண்ட் மேட்சிங் நம்பர். ஆனால் 10 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஃபீல் ஆயிரும். ஸோ அதுவும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பெட்டர் வந்து நம்ம 0 கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஐட்டம் வந்து நமக்கு பிக் ஆயிரும் ரேண்டமாக. டிஃபால்ட் எம்டினா அவங்க டேட்டா இல்லாத பட்சத்தில் இது தானாகவே எம்டியாக எடுத்துக்கும். கரெக்ட். ஓகே, அப்புறம் ப்ராடக்ட் ஐடிலாம் ஐடிக்கு வந்து சாரி டாலா ஓகே. இது வந்து ஸ்கேஸ் சென்சிட்டிவ், அதனால் நீங்கள் அதில் கேபிட்டல் பி கொடுத்தீங்க, இங்கே கேபிட்டல் பி தான் கொடுக்கணும். ஓகே ஓகே, அதனால பெட்டர் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓகே சார், ஓகே இப்போ ட்ரை பண்ணுங்கள். இப்போ இப்போ நீங்கள் வந்து ஓகே கேட்டகரி வேறு ஐட்டம் வரணும். ஓகே ஃபைன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். Fish. Okay. அடுத்தது அடுத்த ஐட்ரேஷன் போக. அடல்ட் கோல்ட் மீல் ஃபிஷ். நீங்கள் இது வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதா இல்லை வேரியபிள் இருந்து வந்திருக்கா? இல்லை நீங்கள் அடுத்த ஐட்ரேஷன் போங்க, அடுத்த ஐட்ரேஷன் தெரியும். இல்லை அது புதுசு தான் சார். ஓகே ஓகே ஃபைன் ஓகே, அடுத்த ஐட்ரேஷனில் பாருங்கள். ஆ டாகு. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் ஐடி போங்க. ஓகே ஓகே சூப்பர் ஓகே ஃபைன் ஓகே. ஸோ இது ஃபைன். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கன்னா நம்ம வந்து ஜேஎஸ்என் ஐடி வேல்யூ கார்லேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை வேறு டீமில் யாராவது பண்ணுறாங்களா? ஜேஎஸ்என் ஜேஎஸ்என் ஐடி உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபெயில் ஆச்சு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ரெட் கலரில் ஒன்று காமிக்கிது, அந்த வேல்யூ வந்து நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நீங்கள் வந்து கார்லேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் போங்க, ரெக்வஸ்ட் இந்த வேல்யூ இருக்குல்ல ஜேசேஷன் ஐடி வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம கார்லேட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை டீம் வேறு யாரும் பண்ணுறாங்களா? ஏன்னா ப்ராடக்ட் ஐடி இஸ் ஃபைன், பட் இப்போ இதையுமே நம்ம கார்லேட் பண்ணணும். ஸோ இது எப்படி கார்லேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான், கான்செப்ட் அதே தான். ஒரு ரெக்வஸ்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ்லேருந்து எடுத்து ரெக்வஸ்ட்டில் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஷியர் ஷியர். ஃபைன்,
இந்த டேட்டா எடுத்துக்கலாம் சார். இது வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா இது ஆல்ரெடி எக்ஸ்பைரான ஐடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டில் போங்களேன், பழைய ரெக்வஸ்ட் போங்க. இது இல்லை சாரி, நீங்கள் ரெஸ்பான்ஸ் வாங்க, ரெஸ்பான்ஸ் வாங்க. இது வந்து ரெக்வஸ்ட்டில் இருக்குன்னா ஏற்கனவே இது வந்து ரெஸ்பான்ஸ்லேருந்து வந்ததுனால தான் ரெக்வஸ்ட்டில் காமிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட் போங்க, டெக்ஸ்ட் ஃபார்மெட். இப்போ வந்து அந்த ஜேசன் ஐடி வேல்யூ வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்களேன், அந்த ஃபைண்டர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபைண்ட் மேலே மேலே, ஆ இல்லை இல்லை ரைட் சைடில் ஃபைண்ட் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜேசன் ஐடி வேல்யூ அப்படின்னு என்ன பாக்ஸ், இந்த பாக்ஸ் இல்லை அந்த ஒயிட் டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல பக்கத்தில், ஓகே ஆ இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இது சிண்டெக்ஸ் மட்டும் போய் பண்ணிக்கிறேன். அந்த அந்த வேல்யூ போட்டு பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் ஜிஎஸ்எஸ்என் ஐடி வேல்யூ அந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணி பாருங்க. சர்ச் ஆகல சார். ஓகே, லேண்டிங் பேஜ் போங்களே, ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணுங்க, இங்கே கேஸ் இன்ஸ்டியூட் எடுத்து விட்ருங்க, கேஸ் இன்ஸ்டியூட் அன்செக் பண்ணிடுங்க. இல்லை ரெண்டையும் அன்செக் பண்ணிடுங்க, ரெண்டையும் அன்செக் பண்ணிடுங்க, அது கேஸ் இன்ஸ்டியூட் அன்செக் பண்ணிடுங்க. ஆ இப்போ அந்த ஜே செஷன் ஐடின்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுல, ஒரு நம்பர், ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன் வேல்யூ இருந்துச்சு, அது எடுங்களேன், அந்த வேல்யூ எடுங்க. நான் சொல்கிறேன் இல்லை ஹெச்டிஎம்எல் வருது, டெக்ஸ்ட்டில் தான் வரும். ஆ இங்கே இருக்கலாம், ஆ ரெக்வஸ்ட்டில் இருக்கலாம், ஆ எடுங்க, இதை பே இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டிலருந்தே வாங்க, ஒவ்வொரு ஃபஸ்ட் ரெக்வஸ்ட்டில் ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ்லேருந்தே வாங்க. இப்போ ரெஸ்பான்ஸ் பாடி, ஆ பேஸ் பண்ணுங்கள், என்டர், ஃபைன் ஃபைன். இல்லை இல்லை இல்லை, செக் பண்ணாதீங்க. ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆ இப்போ இதை தான் நீங்கள் கார்லேட் பண்ணணும், ஏன்னா இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து கார்லேட் பண்ணி அடுத்தடுத்த ரெக்வஸ்ட்டில் நம்ம பேஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. சோ இவ்வளவு டேட்டா இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க கொடுத்துருக்க அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டாவே காப்பி ஆகும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, ஃபஸ்ட்டு மேட்ச் போங்களேன், அதில் இருக்கா ஜே செஷன் ஐடி ஈக்குவல் டு அப்படின்றது. ஸோ நீ என்ன பண்ணணும்னா, மேட்ச் கொடுக்கும்போது அதில் நம்பர் இருக்குது பாருங்கள், 1 0 1 1 2 0. ஸோ நீங்கள் $1 கொடுத்தீங்களா, ஸோ அது இங்கே தான் மேட்ச் ஆகும். ஸோ $1 கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு, அதில் ஃபஸ்ட் நம்பர் எடுக்க போகிறோம், அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே இப்போ இது இங்கே எடுத்துருக்கோம், மீன்ஸ் எடுத்துட்டு ஆ நீங்கள் எந்த பே இதில் ரெக்வஸ்ட்டில் இதை வந்து எடுத்துருக்கீங்களோ அங்கே போய் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்ட்ராக்டர் ஆட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். மேட்ச் நம்பர் வந்து 1 கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கல்ல 1 bracket 1, ஸோ அதுதான் இங்கே. ஸோ 1 ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் நம்பர். ஓகே, டிஃபால்ட் வேல்யூ வந்து யூஸ் எம்டி டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதை எங்கே இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உங்களோட ரெக்வஸ்ட் போங்களேன், மறுபடியும் ரெக்வஸ்ட்டில் போய் ஓகே ரெக்வஸ்ட் எப்படி போகுதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள், அடுத்த ரெக்வஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள், கிளிக் சைன் இன், கிளிக் சைன் இன். இது எரர் வந்து அந்த பேஜஸ் இது வந்து செஷன் ஐடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரெக்வஸ்ட்லயுமே இருக்கும். ஆமா, சோ நீ என்ன பண்ணனும், ஓகே அப்ப அடுத்த பேஜ்க்கு அப்டேட், அடுத்த பேஜ் போங்க, அடுத்த பேஜ்ல போய்
ஒரு நிமிஷம், கிளிக் சைன் கொடுங்க. பாடி டேட்டா போங்க, பாடி டேட்டா இல்லை வராதுன்னு நினைக்கிறேன். பாடி டேட்டா கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் தான் வருதான் பாடி டேட்டா. ஓகே வரல. ஓகே இது கிளிக் சைன் இன் போங்க, கிளிக் சைன் இன். அடுத்த செகண்ட் செகண்ட் இந்த ஹெச்டிபி ஹெடர் மேனேஜர் போங்க, ஹெடர் மேனேஜர். ஹெடர் மேனேஜர் ஹெடர் மேனேஜர் அது மேல். ஓகே இதுலேயும் கிடையாது. ஓகே ஃபைன். அப்போ அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷன் போங்க, அடுத்தடுத்த ஸ்கிரிப்டில் ஸ்டெப்ஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? சாரி இது சோர்ஸ் பேஜ், இது கிடையாது. ஓகே இது இல்லை, அடுத்தது அடுத்து அடுத்த ட்ரை பண்ணுங்க. ரெஜிஸ்டர்ட் 106 அதில் இதுலேயும் இல்லை. ஓகே அடுத்தது அந்த காலமே ஆக்சுவலாக அதை காட்டல. ஆமாம் அதான் அது சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்பானுங்க, ஹைட் பண்ணி வச்சுருப்பானுங்க. நீங்கள் எங்கே ஃபெயில் ஆச்சோ அந்த அந்த ட்ரான்சாக்ஷன் போங்க, அந்த ஸ்கிரிப்ட் எடுங்க. அது எனக்கு தெரிஞ்சு ரெஜிஸ்டர்டு தான் நினைக்கிறேன்ல, கிளிக் கன்ஃபார்ம். ரெஜிஸ்டர்டு தான், ரெஜிஸ்டர்டு தான். அந்த 106 106 போங்க, 106 105. அது இல்லையே, 105 தான் ஃபெயில் ஆயிருக்கு, 105 தான் ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே 105 கிளிக் பண்ணுங்கள், 105. ஓ ஓகே ஓகே. ஓ நீங்கள் வந்து இங்கே யூசர் க்ரியேட் பண்ணுறீங்களா, யூசர் க்ரியேட் பண்ணுறத பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே ஆக்சுவலாக இது ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன், என்னென்னா இதே 7 ஜேபேட் டெமோ வந்து ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து இது வந்து இதில் வந்து ப்ரைமரி கீ ஆக்சுவலாக இந்த யூசர் நேம். ஸோ நீங்கள் ஒரே ப்ரைமரி கீயை வச்சு திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இதை ரன் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஸ்கிரிப்டோட வேலை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணல, லாகின் பண்ணாமல் இன்ஸ்டன்ட் நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகுனா, இப்போ இதில் லாகின் வந்து எப்படின்னா யூசர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுனால இந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் 7 அப்படின்ற யூசரை திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணுறீங்க, விச் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த எரர் காமிக்குது. அதாவது என்னென்னா ஏற்கனவே இந்த யூசர் இருக்குது, ஸோ உன்னால் மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ யூசர் நேம் வந்து மாற்றுங்களேன், 7 வேலை லைக் 11 அந்த இதை மாற்றுங்க, மாற்றிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நாங்கள் அந்த காலம் வரணும்னா சார் ஆக்சுவலாக எந்த காலம் ஆ அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லாக அதை டெலிட் ஆக இதாகுது நினைக்கிறேன், அன்றைக்கி சம்திங் செஷன் லைஃப் கொஞ்சம் வேல்ட் அதிகமாகவே இருக்கும். அந்த 7 வேலை யூசர் நேமில் போய் 7 வேலை 11 மாற்றிடுங்க, 11 ஆர் வாட் எவர் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுங்க. மாற்றிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணுங்கள், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கிளியர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஐட்ரேஷன் மட்டும் ரன் பண்ணுங்கள், ஏன்னா மறுபடியும் இல்லைனா திரும்ப அது 11 யூசரும் 5 times க்ரியேட் ஆகும். ஒரு ஐட்ரேஷன் தான் இருக்குது, ஒரே ஒரு இன்ஃபினிட் ஒரு ஜஸ்ட் ஒன் தான். இப்போ ரன் பண்ணுங்கள், ஓவர் ரைட். ஓகேங்களா? ஸோ அதுதான் பிரச்சனை. அதாவது என்னென்னா அந்த யூசர் வந்து க்ரியேட் ஆகிட்டு மறுபடியும் அதே யூசரே வந்து திரும்பவும் சைன் பண்ணுறீங்க, பட் இங்கே வந்து அந்த யூசர் நேம்ன்றது ப்ரைமரி கீ. ஸோ பேசிக்காக வந்து டேட்டா பேஸில் அது அளவே பண்ணாது. அது என்ன பண்ணணும்னா ப்ரைமரி கீ ஏற்கனவே இருக்குது, மறுபடியும் இன்சர்ட் பண்ணாதுன்னு சொல்லும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அந்த ட்ரான்சாக்ஷன் ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுங்கள், விச் இன்க்ளூட்ஸ் சைன் இன் அண்ட் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது அண்ட் தென் சைன் அவுட். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஏன்னா அகெயின் அதில் யூசர் நேம் வந்து ப்ரைமரி கீ இருக்குது, பட் மற்றதில் ப்ரைமரி கீ இஷ்யூ கிடையாது. ஸோ ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நீங்கள் வந்து செஷன் ஐடி எப்படி கார்டினேட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறது சிம்பிள், அதே தான் டாலர் சிம்பிள் போட்டு அதை பாஸ் பண்ணிட வேண்டியதான். காலம்ஸ் எங்கள் காட்டில் அதுதான் இருக்கும், ஆக்சுவலாக கீழே ஏதாவது காலமில் இருக்கும் கண்டிப்பாக. இது இல்லைனாலும் சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கும், என்ன பண்ணா நீங்கள் சைன் இல்லை சோர்ஸ் பேஜ் கிடையாது, நீ கீழே வாங்கலாம் கிளிக் ஃபிஷ் 107 வந்துடுவாங்க, இல்லை செலக்ட் ப்ராடக்ட் ஐடி மாதிரி தான் இருப்பாங்க, ஏன்னா ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷனில் இருக்கும் செஷன் ஐடி. அட்லீஸ்ட் இதில் இல்லைனா கூட பிஹெச்பி மாதிரியான அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் செஷன் ஐடி இருக்கும். இதுலேயும் இல்லை, அடுத்து பாருங்கள். இல்லை இதில் இருக்குது, எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும், நான் பண்ணியிருக்கேன். அடுத்தது போங்க, இதில் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு செஷன் வந்து நீங்கள் செஷன் க்ரியேட் பண்ணும்போது வரும், பட் யூசர் க்ரியேட் பண்ணும்போது வருமானு தெரில.
இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இன்கமிங் டெலிமெட்ரிலாம் இது வந்து அப்ளிகேஷன் சம்மந்தம் இல்லாத ஒரு ட்ரான்சாக்ஷன். ஆமாம். ஸோ ஓகே ஃபைன். மற்றபடி ஓகே, லாகின் லாக் அவுட் வந்து கடைசியில் தான் வருது லாகின். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஸோ இது வரைக்கும் நம்ம கார்லேஷன் பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா, கார்லேஷன் இங்கே பண்ணுறோம் ஏன் பண்ணுறா? லக்ஷ்மண் ஐ திங்க் ஐ ஆன்சர் யோர் கொஸ்டின் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதில்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு? ஓகே ஃபைன் ஃபைன் சூப்பர். ஓகே. ஸோ வேற ஏதாவது குவரிஸ் இருக்கா? லைக் சோஃபார் நம்ம இன்னைக்கு எடுத்ததில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் பேராமீட்டரைசேஷன் கார்லேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ பேராமீட்டர்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறோம், கார்லேஷன் இப்போ யூஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டே கவர் பண்ணுற டாபிக் முடிச்சிட்டேன். ஓகே. ஸோ இது போக சில காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் எனக்கு எனக்கு ஆக்சஸ் கொடுங்க. ஓகே. ஸோ நம்ம இது பார்த்துருக்கோம். ஓகே, நான் என்னோடதெல்லாம் காமிக்கிறேன் இருக்கானு, ஏன்னா அது பார்ட் ஆஃப் யுவர் ரெக்வஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஓகே ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து த்ரெட் குரூப் இருக்குது. வேற என்ன த்ரெட் குரூப் சாம்பிள்? ஓகே. ஸோ த்ரெட் குரூப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் த்ரெட் குரூப் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ லோட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில த்ரெட் குரூப்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே இருக்குது. ஸோ இந்த பிசிஎம் அரைவல் த்ரெட்ஸ் குரூப் த்ரெட் குரூப்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஓகே பேசிக்காக உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கும்? லைக் யூசர் லோடு கொடுத்துருவாங்களா இல்லை நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்களா? எப்படி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வரும்? புரியல, ஒரு வாட்டி கேளுங்க. எப்படி இல்லை உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லோட் டெஸ்ட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து இவ்வளோ யூசர் லோட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லை எனக்கு இவ்வளோ ஹிட்ஸ் அச்சீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? எந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கு? இல்லை சார், இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு சொல்லும் போது 20 யூசர்ஸ் வச்சு தான், 20 யூசர்ஸ் அப்புறம் ரேம்ப் அப் செகண்ட் வந்து ஒரு 16 வச்சு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து யூசர்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணி சொன்னீங்களா, 20 யூசர்ஸ் ரன் பண்ணுங்கள், இவ்வளோ ரேம்ப் அப் பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த மாதிரியான த்ரெட் குரூப் அந்த மாதிரியான சினாரியோக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி த்ரெட் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, அங்கே டேரெக்டாக வந்து 20 யூசர்ஸ் கொடுத்துடலாம். ரேம்ப் அப் வந்து லைக் 6 மினிட்ஸ்னால் லைக் 360 செகண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, அப்புறம் நான் சொன்ன மாதிரி டியூரேஷன் வந்து ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த யூசர் லோடு வந்து கண்டினியூஸ்லி ஃபார் 1 ஹவர் வந்து ரன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டெஸ்ட் தில் ரேம்ப் டவுன். ஆனால் இப்போ இந்த அரைவல்ஸ் த்ரெட் குரூப் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு 1000 ஹிட்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ரேம்ப் அப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு 6 மினிட்ஸ் கொடுத்துட்றேன். 6 மினிட்ஸு, அப்புறம் ரேம்ப் அப் ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து லைக் ஒரு 5 மாதிரி கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஹோல் டார்கெட் ரேட் வந்து ஒரு 60 மினிட்ஸ் ரன் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் லைக் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நான் 10 ஹிட்ஸ் கொடுக்குறேன், ஒரு நிமிஷத்துக்கு 10 ஹிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஓவராலாக இந்த 1 ஹவர் டியூரேஷன் லைக் இந்த டியூரேஷன் டெஸ்ட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து 636 ஹிட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த த்ரூபுட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த த்ரூபுட் வந்து பார்த்திங்கன்னா ஐ கேன் அச்சீவ் 636 ஹிட்ஸ். ஸோ இது 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 இட்ஸ் அகெயின் அனதர் டைப் ஆஃப் த்ரெட் குரூப். ஸோ இந்த த்ரெட் குரூப்மே யூஸ் பண்ணலாம். எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் இல்லை பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் வந்து எனக்கு இவ்வளோ ஹிட்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த சினாரியோவில் நீங்கள் இந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு 10 ஐட்ரேஷன்ஸ் வேணும். ரேம்ப்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் இதுதான், எவ்வளோ டியூரேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. அண்ட் அகெயின் இந்த இடத்துல வர வரைக்கும் 2 யூசர் இருக்கும், இங்கே 4 யூசர், இங்கே 6 யூசர், இங்கே 8, இங்கே 10. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கும் நீங்கள் 2 யூசர் ஆட் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஃபைனலி ஆஃப்டர் 12 மினிட்ஸ் எல்லா யூசரும் சிஸ்டம்க்கு வந்துடும். ஸோ இல் கெட் 10 யூசர்ஸ் இந்த சிஸ்டம். அண்ட் 2 அதுக்கப்புறம் லைக் ஃபார் அனதர் 1 மினிட்ஸ் வந்து 1 மினிட் வந்து டெஸ்ட் 1 ஹவர் வந்து டெஸ்ட் ரன் ஆகும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் 1 ஹவர் 6 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யர் டெஸ்ட் வில் கம்ப்ளீட் வித் 636 டோட்டல் அரைவல்ஸ். ஸோ டோட்டல் அரைவல்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ். ஓகேங்களா?
ஸோ இதை தாண்டி வேறு சில த்ரெட் குரூப்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதெல்லாமே இப்போ இந்த த்ரெட் குரூப் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வரும். ஸோ அதர் தேன் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளகின்ஸில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே கன்கரன்சி த்ரெட் குரூப் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே டார்கெட் கன்கரன்சி எவ்வளோ கொடுக்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 20 யூசர்ஸ் கொடுக்குறோம், எனக்கு வந்து 20 யூசர்ஸ் வேணும். ஸோ ரேம்ப் அப் வந்து லைக் ஒரு 6 மினிட்ஸ், ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து அகெயின் லைக் 5, ஹோல்ட் ரேட் வந்து 60 மினிட்ஸ் ரன் பண்ணு அப்படின்னா இந்த த்ரெட் குரூப்பையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த த்ரெட் குரூப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 20 யூசர்ஸ் அச்சீவ் பண்ணலாம். எவ்வளோ ரேம்ப் அப் டைமு, எவ்வளோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் கவுண்ட், லைக் 6 நான் 5 கொடுக்குறேன் பேசிக்காக, பட் நீங்கள் 10 கூட கொடுத்துக்கலாம். 10 கொடுத்தீங்கன்னா லைக் எவ்ரி 1 மினிட் வந்து 2 யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் த ஹோல் ரேட் வந்து வில் பி லைக் 60 மினிட்ஸ், ஸோ 1 ஹவருக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரேதர் தேன் த்ரெட் குரூப் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், எனக்கு வந்து வேறு மாதிரி நான் த்ரெட் குரூப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது த்ரெட் ஐட்ரேஷன்ஸ் லிமிட் செட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 த்ரெட் லிமிடேஷன்ஸ் த்ரெட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அதையும் செட் பண்ணலாம் மேக்ஸிமம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரீ ஃபார்ம் அரைவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ ஃபார்ம் அரைவல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இங்கே வந்து ஒரு ரோ வந்து ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டார்டிங் எனக்கு வந்து 1 யூசர் இருக்காங்க, அதுக்கப்புறம் 8 to 10 யூசரு, இது எவ்வளோ டியூரேஷன் நடக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 60 மினிட்ஸ் நடக்கணும் அப்படின்னு நான் ஆட் பண்ணலாம். என்ன ஆகுனா ஸ்டார்டிங்கில் வந்து 1 யூசர் இருக்கும், பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டெஸ்ட் வந்து தெர் பி லைக் 10 யூசர்ஸ். இல்லை நான் வந்து இன்னும் பெட்டராக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் மேக் இட் லைக் திஸ். ஸோ 5 யூசர்ஸ் மொதல் 5 யூசர்ஸ் வந்து 5 மினிட்ஸில் ரேம்ப் அப் ஆயிடுவாங்க. அண்ட் தென் இதோட ஸ்டார்டிங் வேல்யூ லைக் 5 to 10 வந்து அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா? ஸோ இங்கே ஆனால் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஏன்னா நம்ம யூசர்ஸ் வந்து எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் ஆட் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரொவைடட் இந்த மாதிரியான த்ரெட் குரூப் யூஸ் பண்ணும்போது நம்மளால் கான்க்ரீட்டாக ஒரு யூசர்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் வந்து நான் கண்டிப்பாக கன்கரன்சி த்ரெட் குரூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அது நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக அது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியும். அண்ட் தென் இந்த ஸ்டெப்பிங் த்ரெட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் குரூப் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அதே கான்செப்ட் தான், லைக் 20 யூசர்ஸ். ஆனால் ஃபஸ்ட் நான் எவ்வளோ நான் ரீட் பண்ணலாம், லைக் 1 செகண்ட் ரீட் பண்ணு, அண்ட் தென் ஸ்டார்ட் லைக் 2 த்ரெட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா நெக்ஸ்ட் லைக் 1 த்ரெட் ஃபார் எவ்ரி 30 செகண்ட். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா அது 1 ஹவர் ரன் பண்ணணும் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ் போட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் மேலே இருக்க பார்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரேம்பப்போட செட்டப் தான் இது. ஸோ நான் மொத்தமாக எனக்கு 20 யூசர்ஸ் வேணும், ஆனால் ஒவ்வொரு யூசரையும் நான் வந்து எவ்ரி 2 செகண்ட்ஸ் இல்லை 3 செகண்ட்ஸுக்கு அப்போ எனக்கு லாகின் எனக்கு வந்து ரேம்ப் அப் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, இப்போ மற்ற அரைவல்ஸ் த்ரெட் குரூப்போ இல்லை கன்கரன்சி த்ரெட் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேம்ப் டவுனை பற்றி எந்த ஒரு கண்ட்ரோலுமே இருக்காது. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த யூசர் வந்து அப்படியே தே லைக் லாக் அவுட் ஆன் தேர் ஓன் ஃப்ரீ ஃபார்மில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டெப்பிங் த்ரெட் குரூப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாப்பிங் அதாவது ரேம்ப் டவுன் பண்ணுறதை விட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 1 யூசர் எவ்ரி 1 செகண்ட் அப்படின்னு போட்டோம்னா இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த த்ரெட் அதாவது இந்த ரேம் டவுன் டைமே பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு த்ரெட் குரூப்பில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதாவது நீங்கள் ரேம்பப்பும் டிசைட் பண்ணிக்கலாம், ரேம் டவுனும் டிசைட் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்டடி ஸ்டேட்டையும் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் அகெயின் நீங்கள் அதை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன எந்த இடத்துல யூஸரை பிச்சின் பண்ணணும், எந்த இடத்துல யூஸரை ரேம்பப் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஸ்டெப்பிங் த்ரெட் குரூப்பு. அதுக்கப்புறம் அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஒரு த்ரெட் குரூப் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்கார்டிங் கண்ட்ரோல் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இந்த த்ரெட் குரூப்பில் எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த த்ரெட் குரூப்பில் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைக் வேறு என்ன த்ரெட் குரூப் இருக்கு? அதுக்கப்புறம் அல்டிமேட் த்ரெட் குரூப். ஆமாம். ஸோ இந்த அல்டிமேட் த்ரெட் குரூப்புமே கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்த இந்த இது மாதிரி தான், ஃப்ரீ ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இங்கே வந்து டோட்டல் கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருவோம், ஸ்டார்ட் த்ரெட் கவுண்ட். ஸோ இங்கே 20 யூசர் வேணும்னா 20 யூசர் கொடுத்துடலாம். இனிஷியல் டிலே எவ்வளோ நேரம், இனிஷியல் டிலேனா இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து எனக்கு எதுவும் ரன் பண்ணாது அப்படின்னா நான் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ மொதல் 5 மினிட்ஸுக்கு எதுவுமே எந்த யூசருமே ரன் ஆக மாட்டாங்க, ஆனால்
டெஸ்ட், அதாவது நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, லைக் டெஸ்ட்டு எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்றதை பார்க்குவேன். ஸ்டார்ட் அப் டைம் வந்து 30 seconds, விச் இஸ் லைக் க்ளோஸ் டு ஹாஃப் மினிட் மாதிரி. ஸோ இன்கேஸ் நான் இங்கே இது ஒரு 5 minutes ஆக்கிட்டேன்னா, ஹோல்டு த லோட் ஃபார் 3600, லைக் திஸ் இது வந்து ஒரு 1 hour, 1 hour வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். அகெயின் ஷட் டவுன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அதே மாதிரி 360 seconds கூட அப்படின்னு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே. ஸோ இதை நான் டெல் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் அப் டிலே இருக்குது, அதுக்கப்புறம் யூசர்ஸ் எல்லாம் ரேம்ப் அப் ஆகுறாங்க, அண்ட் தென் ஒன் ஆஃப்டர் அந்த 8-9 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா யூசரும் ஸ்டெடியாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வமே, லைக் அந்த 1 hour டெஸ்ட் முடிஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி யூசர் வில் ஸ்டார்ட் டு ரேம்ப் டவுன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனதர் வே ஆஃப் ரன்னிங் த டெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த த்ரெட் குரூப் வந்து டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் த்ரெட் குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மல் த்ரெட் குரூப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு த்ரெட் குரூப் யூஸ் பண்ணும்போது டெஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த பாட்டில் நெக்ஸ் அதெல்லாமே நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் நார்மல் டெஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் இப்போ இந்த அப்ளிகேஷன் கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் தென் ஓகே, ஸ்டெப் செட்டப் த்ரெட் குரூப் இருக்குது. ஸோ இதை இட்ஸ் இஸ் அகெயின் சேம் அஸ் வாட் வி டூ ஃபார் த த்ரெட் குரூப். அண்ட் தென் டியர் டவுன் த்ரெட் குரூப். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ த்ரெட் குரூப்ஸில் எதுவும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் இன் த்ரெட் குரூப்? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு த்ரெட் குரூப்பையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் அகெயின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் ப்ளகின்ஸ் மேனேஜரில் போய் நீங்கள் ட்ரை பண்ணிக்கும் பிரிங் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருமே ஒவ்வொரு த்ரெட் குரூப்புமே ஒவ்வொரு இதில் இருக்கும். ஸோ இதில் நான் இவ்வளோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு இவ்வளோ இருக்குது, அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறையா ப்ளகின்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் வேறு வேறு த்ரெட் குரூப்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு த்ரெட் குரூப்பும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருக்கா? வேறு த்ரெட் குரூப் மற்றபடி இப்போ நம்ம பண்ண அந்த பேரமீட்டரைசேஷன், கார்லேஷன், ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே ஓகே. இல்லை சார். இப்போ இன்னொரு ஒரே ஒரு டவுட் சார். சொல்லு. இப்போ நான் இப்போ ஒரு என்னோட அப்ளிகேஷனில் ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து அவங்க எனக்கு இப்போ நோட்டீஸ் பண்ணி காமிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ நம்ம இப்போ செஷனில் பார்த்த மாதிரி நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஏரியா பேர் வந்து கிரியேட் அசைன்மெண்ட்னு ஒரு ஏரியா. ஓகே ஓகே. அந்த ஏரியாக்குள்ளே நான் போகிறேன், ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு அது ஃபுல்லாக கேப்சர் ஆயிரும். இப்போ நான் அது கேப்சர் ஆனதுக்கப்புறம் நமக்கு அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு திரும்பி நான் ஒரு வேலிடேட் பண்ணேன்னா எனக்கு அப்போ அது கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஆமாம், நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆ ஆமாம். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து மல்டிபிள் பேரமீட்டரைசேஷன் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இது சூஸ் பண்ணுறேன், அதுலேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸை நான் நம்ம கார்லேஷன் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணியாச்சுன்னா அது டைனமிக்காக அப்போ அதுவே எடுத்துக்கிடும் ரெண்டாமா. எக்ஸாக்டாக கரெக்ட். ஆ ஓகே சார். ஓகேங்களா? சரி, இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன 2-3 எக்ஸாம்பிள் ட்ரை, சும்மா 2-3 சின்ன எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி ஒர்க் ஆகும், அது எந்த இடத்துல பிரேக் ஆகுது, எங்கே அது. ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ளோவை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஆக்சுவலாக வெளில வரும், நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதை இந்த பாயிண்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் போக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்கா? இல்லை சார், இந்த இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் தெரிஞ்சு. ஓகே ஓகேங்க, ஷூர். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பேரமீட்டரைசேஷன் பார்த்தாச்சு, ஸோ விச் இஸ் அது நாளைக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மற்ற கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நாளைக்கு வந்து இந்த லாஜிக் கண்ட்ரோலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இஃப் கண்ட்ரோலர், ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோலர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு உங்கள் கோட்லேயே அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லாஜிக் கண்ட்ரோலர்ஸ் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
HTTP ரிலேட்டடாக. ஓகே, அதுக்கப்புறம் நாளைக்கு லிசனர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கான்ஃபிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது போக வேறு ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சாலும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டைமர் பார்க்கலாம் நாளைக்கு, நாளைக்கு டைம் கிடச்சுன்னா டைமர் எந்தெந்த டைமர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சார், இப்போ இன்னொரு ஒரு சின்ன டவுட். ஆ, சொல்லுங்கள் சார். இப்போ நான் அந்த டெஸ்ட் பிளான் ஃபுல்லாக போட்டு ஒரு வாட்டி நான் ரன் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ரன் பண்ணுறதுல எனக்கு ஒரு இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ரன் அதில் நடக்கு. ஓகே ஓகே. அந்த டெஸ்ட் கேஸ் வந்து ரன் பண்ணும்போது அது ஏதாவது ரெக்கார்டு போய் இன்செர்ட் ஆகிற மாதிரி அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குமா, இல்லை அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதா? நீங்கள் ஏதாவது போஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்களா என்ன? இப்போ ஒரு சின்ன ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நான் போஸ்ட்டில் ஃபில் பண்ணிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், சப்மிட் கொடுத்தா அது போய் டிவியில் விழுந்திருக்கும் எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் இங்கே நான் கேப்சர் பண்ணும்போது, கேப்சர் பண்ணதை வச்சுட்டு நான் திரும்ப ரன் பண்ணும்போது ரெக்கார்டாக க்ரியேட் ஆகுமா ஆகாதா? ஆமாம்மா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதும் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஓ, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற டேட்டாவும் க்ரியேட் ஆகும். மறுபடியும் இவ்வளோ ஐட்டம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி, இது எல்லாமே இது மட்டுமே நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இன்றைக்கி க்ரியேட் பண்ணதான். ஸோ இது க்ரியேட் ஆகும், இந்த ஆர்டர்லாம் க்ரியேட் ஆகும். இதே தான் உங்கள் கேஸ்லேயும் நடந்திருக்கும். நீங்கள் ஆட் பண்ணுறேன் இப்போ, நீங்கள் உங்கள் இதில் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் வேறு வேறு டைம்ஸ் மல்டிபிள்ஸ் ஹைட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இது எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கும் உள்ள. ஓகேங்களா? ஸோ அதுதான், இதே மாதிரி தான் உங்கள் அப்ளிகேஷன்லேயும் நடந்திருக்கும். நீங்களுமே மல்டிபிள் டைம்ஸ் அதை ரன் பண்ணும்போது, அதாவது நீ கிரியேட் பண்ணும்போது உனக்கு கிரியேட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மறுபடியும் அது கிரியேட் ஆயிருக்கும். ப்ரொவைடட் அது வேலிடான ஃப்ளோவாக இருந்துச்சா கிரியேட் ஆயிருக்கும் கண்டிப்பாக. வேலிட் ஃப்ளோ இருந்தால் அப்புறம் ரெக்கார்ட் கிரியேட் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஓகேங்களா? ஓகே ஃபைன். அப்போ நாளைக்கு நான் சொன்ன மாதிரி லைக் நாளைக்கு நம்ம டைமர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டைமர் அதுக்கப்புறம் த்ரெட் குரூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நிறைய கான்செப்ட் இருக்குது ஆக்சுவலாக, இதில் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம நாளைக்கு ஃபுல்லாக ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே சரி. ஓகே ஃபைன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஸோ நாளைக்கு மார்னிங் 9 o'clock மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ. பை.